என்ன பசங்களா, சம்மர் கிளாஸ்க்கு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க போல. மிஸ் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஜம்முனு பேக் எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல வண்டி வந்துருமா? எனது 5 நிமிஷத்துல வண்டி வருமா? அச்சிச்சோ, கலை வேற இன்னும் வராம இருக்காளே, அவளுக்கு போன் பண்ணுவோம். ஹே மலரு, போன் எடு. ஹே கலை, எங்கடி இருக்க? சீக்கிரமா வா, சம்மர் கிளாஸ்க்கு வண்டி வரப்போதா. ஹே கவிதா வினிதா, அப்பவே சொன்னேன் சீக்கிரமா ரெடி ஆகுங்க சொல்லிட்டு. அப்பாடி, இன்னும் வண்டி வரல. ஹே ஜானகி, நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. ஏதோ ரிமோட் கார் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆமா, அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோ பாக்குறியா, இந்தா இது வந்து பேட்டரி போட்ட கார் ஓடுமே. ஹே சூப்பரா இருக்குப்பா, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. சரி இரு, ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதோ எல்லோ கலர்ல இருக்கா, இதோ ஓபன் பண்ணியாச்சா. இதோ ரெண்டு பேட்டரி போடுற மாதிரி இருக்கு பாரு. ஹே ஆமா, இதோ ரெண்டு பேட்டரி என்கிட்ட இருக்கு. இத போட்டு பார்க்கலாம், நம்ம வண்டி வர வரைக்கும் விளையாடலாமா? சரி ஓகே. ஹை சூப்பரா லெஃப்ட் ரைட் னு ஓடுது பாரு. ஹே இது லெஃப்ட் ரைட் இல்லப்பா, பேக் ஃப்ரண்ட், எவ்வளவு சூப்பரா இருக்குல. ஹே ரோஷினி, அங்க பாரு, எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க. ஹே ரித்திகா, எனக்கு வண்டி தெரியா? ஹஸ்கு புஸ்கு, அன்னைக்கு எனக்கு ஃப்ளவர் பாட் கொடுத்தியா? இல்ல இல்ல, அதே மாதிரி நான் உனக்கு காமிக்க மாட்டேன். இவங்க ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க, வா ஓரமா நின்னுக்கலாம். பண்ணதெல்லாம் போதும். வாங்க, ரெண்டு வண்டி இருக்கு. ஒரு வண்டியில ஏறி உக்காந்துட்டீங்களா, இன்னொரு வண்டி பின்னாலேயே வரும், அதுல கொஞ்சம் பேர் ஏறிக்கலாம். சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ஜீப்ல யார் யார் ஏறணுமோ வாங்க. ஹே கவிதா வினிதா, சீக்கிரமா போய் உட்காந்துக்கங்க. தோ வரேங்க ஆண்டி. டிரைவர், வண்டி எடுங்க. பாய் பசங்களா, வாழ்த்த நல்லா பண்ணாம நல்லபடியா வீட்டுக்கு வாங்க. சரிங்கம்மா. என்ன சில்ட்ரன், எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இதுதான் நம்ம தங்க போற ரூம், ஓகேவா? எல்லாருக்கும் பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பெட்ல ரெண்டு ரெண்டு பேர் படுத்துக்காங்க, ஓகேவா? இது என்னோட ரூம், எல்லாம் சத்தம் போடாம இருக்கணும், ரூம் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும். ஹீ சூப்பரா இருக்குடி, வாடி போய் உட்காந்துக்கலாம். எல்லாரும் பேக் எல்லாம் பக்கத்து ரூம்ல வச்சுட்டு வாங்க. என்ன நான்சென்ஸ் சில்ட்ரன், இதெல்லாம் இங்க வச்சிருக்கீங்க, இப்பதானே சொன்ன பக்கத்து ரூம்ல எடுத்துட்டு போங்கன்னு. ஓகே ஓகே மிஸ். ஹீ நானும் வரேன், இருடி. அப்பாடி, நான் இந்த பெட்ல ஃபர்ஸ்டே படுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு அந்த பக்கம் பெட் தான் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா காத்து வரும், ஃபேனு கடையில படுத்துக்கலாம். அப்பா எல்லாரும் படுத்தாச்சு, செம்ம ஜாலியா இருக்க போது நைட் எல்லாம். அச்சோ என்ன, எல்லாருக்கும் பெட் இருக்கு, நமக்கு மட்டும் பெட் இல்ல. ஹே எனக்கு பிளேஸ் கொடுங்கப்பா. ஹே போ அப்படி. மிஸ் மிஸ் எனக்கு பெட் ஸ்பேஸே இல்ல மேம், ஒரு பெட் வேணும். இருக்கிற பெட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், உனக்கெல்லாம் புதுசாலாம் தர முடியாது. உன்னை யார் லேட்டா வர சொன்னது, ஊரை சுத்திட்டு வரது. சரி வாடி, அந்த பொண்ணு கிட்ட போய் கேப்போம், ஏ எங்களுக்கு பெட் கொடுப்பா. ஆஹா, எங்களுக்கே இடம் பத்தல. ஹே கொஞ்சம் தள்ளி போடி, நான் படுத்துக்கிறேன். ஹே தள்ளி போ. அங்க என்ன சண்டை போடுறீங்க, இந்தாங்க பெட்ஷீட் கொடுத்துருக்கேன்ல, வந்து படுத்து தூங்குங்க. இந்த பசங்களை காலையில 4 மணிக்கு எழுப்பணும். ஏய் அந்த மிஸ்ஸுக்கு ரொம்ப தாண்டி, பாரு நம்மள மட்டும் கீழே படுக்க வச்சுட்டாங்க, கொசுக்கடி தாங்க முடியல. ஆமாண்டி, எனக்கு கூட கொசு எல்லாம் கடிக்குதுடி, தூக்கமே வரல. அலாரம் அடிச்சிருச்சு பசங்களா, எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்து யோகா பண்ணணும். மிஸ் 4 மணி தான் ஆகுது, யோகா பண்ணணுமா? ஆமா, இதுக்கு பேர் தான் சம்மர் கிளாஸ். மிஸ் ஷல் ஐ கோ டு பாத்ரூம் மிஸ்? சரி ஓகே, இங்க இருக்குறது ஒரே ஒரு பாத்ரூம் தான், எல்லாரும் போயிட்டு வாங்க சீக்கிரம். அப்பாடி, ஃபர்ஸ்ட் நம்ம போய் உட்காந்துப்போம், அப்பதான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். இவ்வளவு பெரிய ரூம் கட்டிட்டு எவ்வளவு பேருக்கும் ஒரே ஒரு பாத்ரூம் தானா? ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா வருதே. ஏ மது, சீக்கிரமா வெளியே வாடி. ஏய் நான் வந்து 1 நிமிஷம் தாண்டி ஆகுது, ஏன்டி இப்படி பண்ற, வெயிட் பண்ண. ஏய் என்ன பசங்களா, எல்லாரும் எழுந்திருக்க சொன்னேன், இன்னும் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. பாத்ரூம் போனவங்க மட்டும்தான் எழுந்திருக்கீங்க, எழுந்து உக்காருங்க. ஐயோ தூக்கமா வருது. என்ன இது, உங்க வீட்டுல இப்படிதான் பண்ணுவீங்களா? தூங்கி எழுந்தா பெட் இந்த மாதிரி தான் வச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் போய் கிளீன் பண்ணுங்க, பெட்ஷீட் பில்லோ எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணுங்க. வீட்டுல இதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம், இங்க வந்து மிஸ் பாற எப்படி பண்ண சொல்றாங்க. சரி வாங்கடி. இன்னும் அரேஞ்ச் பண்ணிட்டேப்பா. நானும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, மணி இப்ப காலையில 4 ஆகுது, இப்ப எல்லாரும் டேபிள்ஸ் படிக்கணும், ஓகேவா? நான் சொல்லி தர டேபிள்ஸ் எனக்கு, மறுபடியும் நீங்களே ஓரல் டெஸ்ட் பண்ணணும். எனது ஓரல் டெஸ்டோ? அச்சுச்சோ என்ன அச்சுச்சோ குச்சுச்சோன்னு, சீக்கிரம் 8 டேபிள்ஸ் எல்லாரும் படிங்க. பவித்ரா நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். பெட்டு மட்டும் எனக்கு தர மாட்டாங்களா, நான் தான் ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் படிக்கணுமா? எனக்கு புக்கு தர மாட்டா மிஸ்? சரி ஓகே, இருங்க சண்டை போட்டுக்காதீங்க.
மூணு மூணு பேருக்கு ஒவ்வொன்று கொடுக்குறேன். இந்தாங்க நெக்ஸ்ட் 3 மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஆன்சர்ஸ் கீழே ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் ஈஸியானதா? இருங்க பசங்களா, இன்னும் மூணு பேருக்கு ஃப்ரூட்ஸ் கட்டிங் கொடுத்துருக்கேன். ஐயோ ஜாலி, நமக்கு ஃப்ரூட்ஸ் கட்டிங்கா மேம்? சூப்பர் மேம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பசங்களா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் சொல்லலாம் 1 மினிட்ல. போய் படிங்க. ஓகே மிஸ். ஃபர்ஸ்ட் விளையாடிட்டே படிக்கலாம், அப்பதான் நல்லா மண்டியில் ஏறும். ஹை, ஃப்ரூட்ஸ் கட்டிங் பண்ண போறமே, இது எங்க மூணு பேருக்கு தான், நீங்க யாரும் வரக்கூடாது. எதுக்கு இந்த மாதிரி தொண தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிரேப்ஸ் எடுங்க. அப்படியே கிரேப்ஸோட ஸ்பெல்லிங்கும் படிக்கணும். ஓகேவா? லெமன், வாட்டர் மெலான். இப்போ இது எல்லாத்தையும் மூடிட்டுமா, இது அதே மாதிரியே கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி விளையாடுறதுக்குள்ள நீங்க எல்லாருமே ஸ்பெல்லிங் ஓரல் டெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இந்தாங்க. ஹே ஜாலியா இருக்குடே, செம்ம சூப்பரா இருக்குல்ல. ஹே, எனக்கு கொடுப்பா ப்ளீஸ்பா. மிஸ் இங்க பாருங்க மிஸ், எங்க கிட்ட வர மிஸ். பவித்ரா, சும்மாவே இருக்க மாட்டியா? என்ன காதை பிடிச்சி திருகுனாதான் நீ சரியாக போல. போய் உக்காரு, வந்ததுல இருந்து சேட்டு தாங்க முடியல. என்ன சொல்லிட்டு மிஸ் எப்ப பாரு நீட் ஹாஸ்டல் பண்றாங்க. சரி ஓகே, நைட்டு 7:00 ஆகுது, எல்லாருமே போய் தூங்குங்க. ஏ, எப்படியாவது மிஸ் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கி ஆகணும். என்ன பண்ணலாம்? ஏ ரோஷினி, என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, மேமோட டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம். அப்பதான் மிஸ் என்கிட்ட நல்ல செல்லமா இருப்பாங்க, இல்லைன்னா எப்ப பாரு திட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, போய் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிடலாம், இதுல இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஐ, நிறைய சூப்பர் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கு. இங்க பாரு, ஸ்டாரு, ஏரோப்ளைனு, ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கு. அப்படியே எடுத்து சின்ன சின்னதா ஒட்டி விட்டுருவோம். சரி ஓகே டே, இந்த ஃபாஸ்டா ஒட்டு. நெக்ஸ்ட் இந்த ஹெலிகாப்டர், இதை எடுத்து சென்டர்ல இந்த மாதிரி ஒட்டிடலாம். அப்பதான் மிஸ்ஸுக்கு பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கும். ஐ, இந்த வாட்டர் பலூன்ஸ் மாதிரி இருக்குல்ல, சாரி ஹாட் பலூன் இருக்குல்ல, இதை இங்க ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹெலிபேட் இருக்குல்ல, அதையும் இங்க ஒட்டிடலாம். இதையும் என் நெத்தியில ஒட்டிக்கிறேன். காமெடியா இருக்க, எடுத்து அங்கே ஒட்டுடி. சரி ஓகே, ஒட்டியாச்சு. ஹே பசங்களா, என்ன நீங்க என்ன தூங்குலையா? இல்ல மிஸ், உங்களுக்காக டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணோம். யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறீங்க? இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி வச்சா நான் புக்ஸ் எல்லாம் எப்படி வைப்பேன்? வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கீழே விழாதா? கொஞ்சம் கூட யோசனையே கிடையாது. யாரு இந்த பவித்ராவும் ரோஷினியும் பண்ணுற வேலை? ஏய் குள்ள வாண்டு, என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. ஹே என்னடி மிஸ், எது பண்ணாலும் நம்மளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்ஸை எப்படியாவது பயம்புறுத்தியே பார்க்கணும். இது இந்த மிஸ் கிட்ட என்ன பண்றேன்னு, எனக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்கல இந்த ரூம்ல வந்து. என்ன கதவு தட்டின சவுண்ட் கேட்டது, எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரு கதவு தட்டினது? சரி ஓகே, ஏதோ பிரம்மையா இருக்கும், போய் தூங்குவோம். மிஸ் சம்ம காமெடி. ஏய் இருடி, என் பேக்ல போன் இருக்கு, அது எடுத்து பேய் சவுண்ட் போட்டு விட்டுருவோம்டி. சம்ம ஐடியா பவித்ரா, போட்டு விட்டியா? ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. டக்குனு இந்த பேக் எடுத்து அந்த பெட் கீழே தள்ளிடுறீ. சரி ஓகே. நீ சீக்கிரமா அவங்க வந்து போயிடுறீ. என்ன ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, அச்சுச்சோ வித்தியாசமா இருக்கு, பயமா இருக்கு. இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னே தெரியலையே. ஃபர்ஸ்ட் யாரோ கதவை தட்டினா மாதிரி இருக்கு, இப்ப என்னமோ சவுண்ட் எல்லாம் வருது, பாத்ரூம்ல இருந்து வருதா? இந்த இடம் வேற நமக்கு புதுசா இருக்கே. இந்த பசங்களும் நல்லா தூங்குதுங்க. சரி ஓகே. ஏய் மிஸ் போய் படுத்தாச்சே, எடு எடு. இருடி, அடுத்து பயமுறுத்தேன் பாரு, இதோ இதுதான் பேய் மாஸ்க், இதை நான் போட்டுட்டு போய் அந்த மிஸ்கிட்ட காமிக்கிறேன். சரி ஓகே, போப்போ. ஏ அப்படியே ஃபோன்ல அந்த மியூசிக்கும் ஆன் பண்ணு, அப்படியே லைவ்ல போனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல இந்த பசங்களை பயமுறுத்தலாம். ஏ பவித்ரா, எழுப்பி விட்டு கீழே ஒளிஞ்சுக்கோ. சரி ஓகே ஓகே. அப்பாடி கீழே ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன ஏதோ சவுண்ட் மாதிரி கேட்டது, ஏதோ எழுப்புச்சே, பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஓரக்கண்ணில் வேற பார்த்தேன், ஆனால் யாருமே இல்லை. சரி படுத்து தூங்குவோம். என்ன நல்லா பயந்தாளா? சரி ஓகே, அடுத்த பெட்டுக்கு போவோம், இந்த பொண்ணை பயமுறுத்தலாம். ஏ கீர்த்தி எழுந்திருப்பா. ஏதோ பயமுறுத்துது, ஏதோ வித்தியாசமாக உருவம் வந்துச்சு, நான் பார்த்தேன், ஆனால் இப்போ காணும். ஏ அதெல்லாம் ஏதோ இருக்காதுடி, தூங்குடி, ஏதோ பிரம்மையாக இருக்கும் உனக்கு. ஆனால் இப்போ பார்த்தா எதுவுமே இல்லையே, நீ சொல்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும்.
வாங்க வாங்க, எங்களை எப்படி ஏமாத்துனீங்க? எல்லாம் இந்த மிஸ் சொல்லணும். எப்படி பயம் பொறுத்துறேன் பாருங்க மிஸ். யாரது இது சவுண்ட் கேக்குது? சவுண்ட் மட்டுமா கேக்குது? மேல இருந்து பாருங்க, வித்தியாசமா ஒண்ணு இறக்க போறேன். இருக்குல்ல, எடுத்து உனக்கு பேய் வேஷம் போடுவோம். இதா இந்த ஃபுல்லா இந்த கிளே எடுத்து முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணிடுறேன். ஆ ஓகே ஓகே, இது செம்ம ஐடியாவா இருக்கு. ஆனா இந்த மாதிரிலாம் யாரும் வீட்டுல ட்ரை பண்ண கூடாது ஓகேவா? இது பொம்மைனால இது போட்டு அப்ளை பண்றோம். சரிடி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற பேய் மாதிரி இருக்கிறதுக்கு? ஆ இது ஓகே, ரெண்டு கொம்பு இருக்கும்ல பேய்க்கு, கோணல் மாணலமா தான் இருக்கும். இதை போட்டு ரெண்டு கண்ணு உருவாக்கிடலாம் நல்லா குண்டு குண்டா. அதுக்கு மேல என்கிட்ட நிறைய பெயிண்ட் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து அடிக்க போறேன். இதா ஷார்ப் நோஸ் இப்படியே போனா எப்படி? இரு இரு, மண்டையம் அடைச்சிட்டோம். மண்டை மேல இருக்க கொண்டைய மறைக்க வேணாமா? இந்த கருப்பு கலர்ல என்கிட்ட ஷால் இருந்தது, அதை எடுத்து மேல தலையில சுத்திக்கலாம். பவித்ரா, நீ எங்கயோ இருக்க வேண்டியவ, இங்க பாரு சூப்பரான பேய் ரெடிடி. இத பார்த்து நமக்கே பயமா இருக்குடி. 1 2 3 ரெடி ஜூட். போ போ, ஒரு ஒரு இடத்துலயா நீ பயம் புரிஞ்சிட்டு வர. ஐயோ, இப்ப ஏதோ வந்து போச்சு. ரோஷினி சீக்கிரமா ஓடி வா, ஓடி வா. ஓகே ஓகே, இரு, எல்லா பசங்களையும் பயமுத்தலாம். நீ புடி புடி, இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. இதா இந்த மேக்கப்ப கழிச்சிடு. எங்க பாருடி, இது பேய் மாதிரி இருக்கு. ஆமாண்டி. நீ ரோஷினி ரோஷினி, சீக்கிரம் பாத்ரூம்குள்ள போய் ஒளிச்சிட்டு இதெல்லாம் கழிச்சிட்டு வந்துரு, இல்லனா மிஸ் வந்து நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோப்பா, என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம உள்ளேயே போக தேவையில்ல, உள்ள இருக்கா வெளியே இருக்கானே தெரியல. ஆனா இங்கே நம்ம தங்கிப்போம். இந்த பசங்க பக்கத்துலயே படுத்து தூங்கலாமா? ஏ ரோஷினி, இன்னும் எங்க போயிட்டு வர? மிஸ் அர்ஜென்டா பாத்ரூம் மிஸ். சரி ஓகே, ஒழுங்கா இங்கே படுத்து தூங்கு. மிஸ் நீங்க போய் உள்ள தூங்குங்க மிஸ். ஆஹா இல்லப்பா, நான் உள்ளே போக மாட்டேன். நீங்க போய் படுத்துக்கோங்கப்பா, நான் உள்ள போல, ஏசி வேற ஆன்ல இருக்கு. ஏய் வாடி, இதுதான் நாம எதிர்பார்த்தோம். ஏசி ஆன்ல இருக்கு, ஜாலியா ஜம்முன்னு தூங்கலாம். ஹாப்பி ஹாலிடேஸ்.